வணக்கம், நான் டாக்டர் ராஜேஷ், சங்கர் நேத்ராலயிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி கண் புரை பற்றி தெரிஞ்சுப்போம். இதுதான் மாடல் ஆஃப் த ஐ. நம்ம கண் வந்து 24 மில்லிமீட்டர் சைஸ் உள்ளது. இந்த கண்ணில் முன்பக்கமாக கார்னியா இல்லை கருவிழி, அதுக்கு பின்னாடி ஐரிஸ், கண் பாப்பா சொல்லுவோம், அது டயஃப்ரம் மாதிரி வேலை பண்ணும். அதுக்கப்புறம் இயற்கை லென்ஸ், கிறிஸ்டலைன் லென்ஸ் ஆஃப் த ஐ. அப்புறம் விட்ரியஸ் கேவிட்டி, பின்னாடி விழித்தறை ரெட்டினா இருக்கு. நம்ம கண் ஒரு கேமரா மாதிரி வேலை செய்யும். இப்போ வெளியிலேருந்து வர லைட் வந்து கண் கருவழிக்குள்ளால் கண் லென்ஸில், இயற்கை லென்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி கண் விழித்திறை ரெட்டினாவில் படுது. அப்போது ஒரு கேமராவில் ஃபிலிமில் ஃபோட்டோ பதிகிற மாதிரி நமக்கு பார்வை கிடைக்குது. கேட்ராக்டில் புரைனா என்ன? கண் இயற்கை லென்ஸில் புகைப்படிந்த மாதிரி இருக்கிறது, எல்லாம் மங்கல் ஏற்படுது, கேட்ராக்ட்னு சொல்லுறோம். 60 வயசுக்கு மேலில் ஒரு கண்ணிலோ ரெண்டு கண்ணிலோ கேட்ராக்ட் வர வாய்ப்பு இருக்குது. கேட்ராக்ட் வர்றதுக்கு காரணங்கள் என்ன? வயதுனால வருது தான் கண்புரை. டயபெட்டிஸ், புகைப்பிடிக்கல், குடி எல்லாம் இருந்தால் கண்புரை சீக்கிரமாகவோ அதிகமாகவோ வர வாய்ப்பு இருக்குது. கண்புரைக்கான அறிகுறி இல்லை சிம்டம்ஸ் ஆஃப் கேட்ராக்ட் என்ன? தூரப்பார்வை மங்கி இருக்கிறது, நிறங்கள் பிரைட்டாக இல்லாமல் மங்கி இருக்கிறது, மாலையில் வண்டி ஓட்டும்போது கிளேயர் இல்லை கண் கூசல், கண்ணாடி பவர் மாற்றி போட்டதுக்கப்புறம் அடிக்கடி கண்ணாடி பவர் மாறுறது, இதெல்லாம் சிம்டம்ஸ் ஆஃப் கேட்ராக்ட். குழந்தைகளில் கேட்ராக்ட் வருமா? குழந்தைகளில் கேட்ராக்ட் வர வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளில் கேட்ராக்ட் வந்தால் அது உடனடியாக பார்க்க தேவை. எதனாலேன்னா, குழந்தைகளில் பார்வை வளர்ச்சி 6 வாரத்திலேருந்து 8 வயசு வரலும் வருது. அதில் 6 வாரத்திலேருந்து 2 வயசு வரலும் 80%, 2 வயசுலேருந்து 8 வயசு வர மிச்சம் 20% டெவலப் ஆகுது. இந்த சமயத்தில் கேட்ராக்ட் வந்தால் குழந்தைக்கு கண் பார்வை இருக்கதில்லை, அதனால் பார்வை வளர்ச்சியும் ஏற்படுறதில்லை. குழந்தைக்கு 8 வயசுக்கு மேலே கேட்ராக்ட் பண்ணி குணப்படுத்தினாலும் முழு பார்வை வரதில்லை. அதனால் குழந்தைகள் புரை இருந்தால் உடனடியாக பார்க்க தேவை. புரைக்கு என்ன சிகிச்சை அளிக்கப்படுறது? புரை மருந்தினால் குணப்படுத்த முடியாது. சளி, இருமல், ஜுரம் எல்லாம் இருந்தால் நம்ம பொது மருத்துவரை பார்க்குறோம், மருந்தினால் அது குணமாயிடுறது. புரைக்கு மருந்து ஏதும் கிடையாது. அறுவை சிகிச்சை மட்டும்தான் புரைக்கு ஒரே தீர்வு. இது வந்து எளிமையான ஆபரேஷன். 15-30 நிமிஷத்துக்குள்ளில் புரைக்கான ஆபரேஷன் பண்ணிவிடலாம். இது வந்து டே கேர் சர்ஜரி என்று சொல்லுவோம். ஆப்ரேஷனுக்கு 2 மணி நேரம் முந்தி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக தேவை. ஆப்ரேஷனுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ், மருந்து, இன்ஜெக்ஷன் எல்லாம் கண்ணில் போட்டு 1/2 மணி நேரத்தினுள் ஆப்ரேஷன் முடித்து பேஷண்ட் வீட்டுக்கு போகலாம். புரை இருந்தால் உடனடியாக ஆப்ரேஷன் பண்ண முடியுமா? உடம்பு நிலைமை ஆப்ரேஷனுக்காக உதக தேவை. பிபி, டயபெட்டிஸ், உடம்பில் வியாதி எல்லாம் இருந்தால் அதுக்கு பொது மருத்துவரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டும். சுகர் லெவல் சாப்பிட்ட பிறகு 200க்கு கம்மியும், பிபி 140/80க்கு கம்மியும் இருக்க தேவை. உடம்பில் காயம், புண்ணு எதுவும் இருக்கக்கூடாது. சளி, இருமல் எதுவும் இருக்கக்கூடாது. கேட்ராக்ட்னா என்ன பேசிக் இன்ஃபர்மேஷனை குறித்து இன்றைக்கி பார்த்தோம். இனியும் டீட்டெயிலாக மற்ற இன்ஃபர்மேஷனை பொறுத்து நாளைக்கு பார்க்குறோம்.